சிட்லப்பாக்கத்தில் 20,000 விநாயகர் சிலைகள் கொண்ட கண்காட்சியை அமைச்சர் அன்பரசன் தொடங்கி வைத்தார். சென்னை அடுத்த குரோம்பேட்டை ராதாநகர் கிருஷ்ணமாச்சாரியார் தெருவை சேர்ந்தவர் கட்டடக்கலை நிபுணர் சீனிவாசன். தீவிர விநாயகர் பக்தரான இவர் பல ஆண்டுகளாக விநாயகர் சிலைகளை சேகரித்து பொதுமக்களுக்கு இலவசமாக கண்காட்சியை நடத்தி வருகின்றார். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா காரணமாக கண்காட்சி நடைபெறாத நிலையில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி 20,000 விநாயகர் சிலைகளுடன் கூடிய கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியை தமிழக அமைச்சர் தாமு அன்பரசன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கருணாநிதி, தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி, தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் ஜி காமராஜ், தாம்பரம் மாநகராட்சி 2வது மண்டல தலைவர் ஜோசப் அண்ணாதுரை ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கண்காட்சியில் பல்வேறு வகையான விநாயகர் சிலைகள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக படகு ஓட்டும் விநாயகர், டாக்டர் விநாயகர், ரயில் பயணம் செய்யும் விநாயகர், வீணை வாசிக்கும் விநாயகர், பல வகை கற்களால் ஆன விநாயகர், இந்தியாவில் உள்ள அனைத்து விநாயகர் திருவுருவப்படங்கள் கண்காட்சியில் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. 20,000 மேற்பட்ட விநாயகர் சிலைகள் 3 தளங்களில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி செப்டம்பர் 12 வரை மக்கள் பார்வைக்கு இலவசமாக அனுமதிக்கப்படுகின்றது. பதினாறாவது வருட விநாயகர் கண்காட்சி ஸ்ரீ விநாயகா குழுமம் சார்பாக தங்களை அன்புடன் அனைவரையும் வருக வருகனை வரவேற்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 20,000 மேற்பட்ட விநாயகர் இங்கே காட்சியில் வைக்கப்பட்டிருக்கிறது. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், 4 தளங்களில் விநாயகர் காட்சியில் அனுப்பிக்கப்பட்டிருக்கும். இந்த விநாயகர் பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா எல்லா விதமான மெட்டீரியல்ஸில் இருக்காங்க. 1.5 இன்ச்லேருந்து 9 அடி உயரம் வரைக்கும் இருக்காங்க. தங்கம், வெள்ளி, மாணிக்கம், மரகதம், அந்த மாதிரி 27 வகையான நேச்சுரல் ஸ்டோன்ஸில் இருக்காங்க. இந்த வருஷம் ஐஸ் கட்டில் கூட ஒரு விநாயகர் பண்ணியிருக்கோம். தேசிய கொடி விநாயகர் ஏற்ற மாதிரி ஒரு விநாயகர் பண்ணியிருக்கோம். தாமரைப்பூவில் விநாயகர் மலர்ற மாதிரி ஒரு விநாயகர் பண்ணியிருக்கோம். குழந்தைங்களை என்ஜாய் பண்ணுற மாதிரி போட்டிங்கில் வந்தால் விநாயகர் எப்படி இருக்கும், ட்ரெயினில் வந்தால் விநாயகர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபாரஸ்டில் வந்தால் எப்படி இருக்கும், திருச்சி மலைக்கோட்டையில் விநாயகர் வந்தால் எப்படி இருப்பார், அந்த மாதிரி எல்லா விதமான டிஸ்பிளேலையும் விநாயகர் பண்ணியிருக்கோம். விநாயகர் வந்து இது 31/8/2022 12/9/2022 வரைக்கும் நடக்குது. காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். சாப்பாடு டைம் நடுவில் 2 மணி 2 நேரம் இடைவெளி உண்டு. மற்ற நேரத்தில் எல்லா நேரத்துலையும் காட்சிகளில் வைக்கப்பட்டிருக்கும். எல்லோரும் வந்து விநாயகரை தரிசனம் பண்ணி எல்லா வல்ல இறைவன் விநாயகனுடைய அருளை பெறுமாறு எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.